ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு சத்தான கேழ்வரகு களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுல வந்து 3 கப் கேழ்வரகு மாவு எடுத்து இதுக்கு தேவையான தண்ணியை ஊத்தி இந்த அளவுக்கு வந்து நாங்க கரைச்சு வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 சொம்பு வந்து தண்ணி ஊத்தி இத வந்து கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ இந்த கரைச்சு வச்சத வந்து இதல போட்டு வந்து நம்ம வேக வச்சு கிளறி எடுக்க போறோம். இப்ப தண்ணி கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இப்ப கொதிஞ்சிட்டு இருக்க தண்ணியில வந்து கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க. அத வந்து இப்ப இதல போட்டு நம்ம கிளற போறோம். கை விடாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லனா அடிபுடிச்சுக்கும். கட்டி கட்டியா வந்துரும். இது எங்க வீட்டுல 7 பேர் இருக்கோம். 7 பேருக்கு வந்து நாங்க இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கோம். உங்க வீட்ல வந்து நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க எடுத்துக்கோங்க. இத நாங்க எப்படியும் ஒரு மாசத்துல ஒரு 2 டைம் 3 டைம் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். நான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி பார்த்தனே எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நிறைய அந்த காலத்துல சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து சாப்பிட ஆரம்பிச்ச சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப எங்க அம்மா வழியில வந்து இப்ப நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நாங்க சாப்பிட்டா இப்ப அடுத்த இப்ப என் குழந்தைக்கு இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா உடம்புக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இந்த காலத்துல வந்து நிறைய வியாதி எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னென்னமோ வியாதி எல்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும். நம்மளும் எந்த வியாதி வரும்னு சொல்லிட்டு பயப்படவும் தேவையில்லை. நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பா நமக்கு எந்த வியாதியுமே வராது. அதேபோல கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி நாங்க நிறைய மாசத்துல ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா செஞ்சு சாப்பிட்டுருவோம். இந்த கேழ்வரகை நாங்க களி செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்க. அதுலயே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம், அடைச்சு அடை செஞ்சு சாப்பிடலாம். இது எல்லாமே நாங்க எங்க வீட்டுல செய்வோம். புட்டு செய்யலாம். இது எல்லாமே எங்க வீட்டுல செய்யறதுதான். பட் இன்னைக்கு வந்து ராகி களி செஞ்சோம். சோ அதனால உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் பாருங்க, கை விடாம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப நேரம்லாம் செலவாகாது, உடனே ரெடி ஆயிரும். உப்பு போட்டுக்கலாமா? பாருங்க, நல்லா கிளறியாச்சு. இப்ப என்னன்னா இப்ப ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து மிதமான தீயில வைக்கணும். அப்பதான் வந்து பச்சை வாடை போகும். மிதமான தீயில வச்சுட்டு நம்ம கிட்டக்கே இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருந்து நம்மளோட கேழ்வரகு களி வந்து ரெடி ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க குழம்பு கூட உங்கள்ட்ட கேழ்வரகு களிக்கு வந்து காம்பினேஷன் வந்து முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இது வீடியோல நான் போடலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. இதை இன்னொரு நாள் வந்து நான் உங்க வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதுக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு பருப்பு போட்டு செஞ்சா இதுக்கு போட்டா சூப்பரா இருக்கும். இதை நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. இதை வந்து இன்னொரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ராகி களி மட்டும் பாருங்க எப்படி செய்யலாம்ட்டு. ஒரு 10 நிமிஷத்துல வந்து நம்ம ராகி களி வந்து ரெடி ஆயிரும். பாருங்க, நம்மளோட ராகி களி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து நம்ம ரெடி ஆயிருச்சு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தண்ணீர தொட்டு விட்டு இதுல கைய வச்சோம்னா ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, நம்மளோட சூடான வந்து ராகி களி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை பிளேட்ல போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம் எங்க வீட்டுல. குழம்பு ஊத்தி பாருங்க, ரொம்ப சூடா இருக்கு. இதுல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நைட்டு வந்து உருண்டை புடிச்சு தண்ணியில வந்து ஊற வச்சு மறுநாள் வந்து கரைச்சி குடிப்போம். ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
நம்ம களி செஞ்சோம் பாருங்க அதுல வந்து நான் மறுநாள் வந்து தண்ணி ஊத்தி வச்சி இது வந்து இந்த மாதிரி கரைச்சிருக்கேன் இதுல என்னென்ன ஊத்திருக்கேன் பாருங்க மோர் ஊத்திருக்கேன் மோர் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு வந்து உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் வெயில் காலத்துல எல்லாம் குடிச்சினா ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்க இது ஊத்திக்கலாம் रेडी पड़ी से।